ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பாக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ் செய்திகள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பெரம்பாக்கம் பகுதியில் ஒரு காதல் ஜோடி திருமணம் பண்ணி ஒரு சிறிய குறை காரணத்தினால கணவர் இறந்த பிறகு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். நம்மளுடைய சேனல் இவ்வளவு ரீச் ஆனதுக்கு காரணம் ஸ்டோரி டெல்லிங் மற்றும் நரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் நானே பார்த்து அசந்து போன ஒரு விஷயம் அப்படின்னா குக்கி எஃப்எம் தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரியினுடைய நரேஷன் பார்க்கும்போது அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை ரியலாக ஃபீல் பண்ண முடியுங்க. அதோடு நம்மளை ஈர்க்கும் வகையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுங்க. குக்கி எஃப்எம்ல எனக்கு பிடிச்சது ஹை குவாலிட்டி ஆடியோ கண்டென்ட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுங்க. அதோடு 10,000 ஹவர்ஸ்க்கு மேலே ஆடியோ கண்டென்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால புதுசாக ஏதாவது பார்க்க தூண்டுங்க. ஸோ ரீசெண்டாக குபேரவன காவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ புக்கு குக்கி எஃப்எம்ல கேட்டேங்க. குபேரவனத்தை காவல் காக்கும் யச்சினியை மீறி கந்தர்வன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் உள்ளே போகிறாருங்க. அதனால் அவரை பழிதீர்க்க பல ஜென்மங்கள் எடுத்து தோற்று போன காரணத்தினால கடைசி ஜென்மமாய் ஒரு அழகிய பெண்ணுருவமாக மாறி அவரை காதல் கொண்டு பழிதீர்த்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் தாங்க இந்த குபேரவன காவல் அப்படிங்கிற ஆடியோ புக். குக்கி எஃப்எம்ல இதற்கு முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு சிறப்பாக இருக்குங்க. மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஹாரர் போன்ற நிறைய ஃபிக்ஷன் ஸ்டோரிஸை எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனாக உங்களால் பெற முடியுங்க. ஒவ்வொரு ஸ்டோரியும் கேட்கும்போது உங்களால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போகுங்க. எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது குக்கி எஃப்எம்ல மட்டும்தாங்க முடியும். இதுவரை எங்கும் கேட்காத யூனிக்கான ஸ்டோரிஸை இங்கே நீங்கள் கேட்கலாங்க. அதோடு நெக்ஸ்ட் 7 எல்லா ஸ்டோர்ஸையும் நீங்கள் ஃப்ரீயாக கேட்கலாங்க. குக்கி எஃப்எம்மை நீங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்டில் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கங்க. டவுன்லோட் பண்ணி மறக்காமல் குக்கி எஃப்எம்மை கேளுங்க. கேளுங்கள் மனதிற்கு பிடித்ததை. இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஹவுசிங் போர்டு காலனியில் 2023 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கௌதம் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கௌதமனுடைய நண்பரான சிவராஜ் அப்படிங்கிற நண்பருக்கு 2023 காலகட்டத்தில் பெரம்பாக்கம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கௌதம் அப்படிங்கிறவருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிடையாதுங்க. இவருடைய சொந்த ஊர் நங்கநல்லூருங்க. அங்கே இவருக்கு சொந்தமாக வீடு இருந்தாலும் கூட சென்னை பெரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு காலனி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சு எடுத்திருக்காருங்க. ஒரு வழியாக பெண்ணினுடைய குடும்பத்தாரும் அக்செப்ட் பண்ண காரணத்தினால திருமணமாகி அந்த பெரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு பகுதியிலேயே இவங்களும் போய் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நங்கநல்லூர் இருக்கக்கூடிய வீட்டை வாடகைக்கு விட்டுறாங்க. அப்போது பெரம்பாக்கம் ஹவுசிங் போர்டில் தான் காதலித்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவும் இருக்காங்க. அதனால் ஹவுசிங் போர்டிலேயே ஒரு வாடகைக்கு வீடு தரோம், இங்கே வந்து இருந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால கௌதமும் தன்னுடைய மனைவியோடு கிளம்பி பெரம்பாக்கம் ஹவுசிங் போர்டுக்கு போகிறாருங்க. இவர் போய் வாடகைக்காக குடியிருக்கக்கூடிய வீடு பெரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் போர்டில் 7th ஃப்ளோரில் தாங்க இருக்குது. அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக தான் தன்னுடைய மனைவியோடு வேலை பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்காருங்க. கௌதமுக்கு வேலை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா சோழிங்கநல்லூரில் தாங்க வேலை. டெய்லியும் சோழிங்கநல்லூர் போயிட்டு திரும்ப இந்த ஹவுசிங் போர்டுக்கே வருவது வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க. அந்த புது இடத்துக்கு போன காரணத்தினால கௌதமுக்கு அங்கே நண்பர்கள் யாருமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 3 காலகட்டங்கள் அங்கே இருக்கும்போது 3 காலகட்டம் கழித்து ஒரு நண்பர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் க்ளோஸ் ஆகிறாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கௌதம் இருக்கிறது 7th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. ஆனால் நண்பராக வரக்கூடிய அந்த நபருடைய பெயர் சிவராஜுங்க. அந்த சிவராஜ் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியோடு அங்கே தாங்க குடியிருக்காரு. அவருடைய ஃப்ளோர் வந்து 6th ஃப்ளோருங்க. இவங்க இருவருமே ரொம்ப உற்ற நண்பர்களாகிறாங்க. ஒரு சில மாதங்கள்லேயே சிவராஜ் மற்றும் கௌதம் ரெண்டு பேருமே டீ டோட்டலர் அப்படின்னே சொல்லலாங்க. பீச்சுக்கு போகிறது, அப்புறம் அங்கங்கே டீ ஷாப் போகிறது, இப்படி வழக்கமாக அவங்களுடைய அன்றாட வேலை போயிட்டு இருந்துருக்குங்க. அந்த சமயத்தில் தான் நண்பர்களாகி கிட்டத்தட்ட 1 காலகட்டத்திலேயே சிவராஜ் வந்து வேலை செஞ்ச இடத்துல வந்து வேலை சரியாக செட் ஆகலைங்க. உடனே கௌதம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண காரணத்தினால அவருடைய ஆஃபீஸ்லேயே சிவராஜுக்கும் வேலை வாங்கி கொடுக்குறாருங்க கௌதம்.
அதற்கு பின்பு ஒரே அலுவலகம் அப்படிங்கிற காரணத்தினால ரெண்டு பேரும் ஒரே பைக்ல போயிட்டு வருவது வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க. சிவராஜுக்கு தனி பைக், கௌதமுக்கு தனி பைக் இருந்தாலும் கூட ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால ஒரு பைக்கை மட்டும் தாங்க யூஸ் பண்றாங்க. சிவராஜனுடைய மனைவியினுடைய பேர் ஜோதிங்க. இந்த ஜோதி மற்றும் சிவராஜனுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. இந்த கௌதம் மற்றும் அவனுடைய மனைவி வந்து கல்யாணமாகி ஒரு 4 மாதம் 5 மாதம் தாங்க ஆச்சு. ஆனால் சிவராஜ் மற்றும் ஜோதிக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிடுச்சு. 2021 அந்த லாக்டவுன் டைம்லேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. 2 வருடம் காலகட்டங்கள் ஆகியும் கூட குழந்தை பாக்கியமே இல்லைங்க. இந்த சமயத்தில் சிவராஜனுடைய மாமனார் மாமியார் வந்து சென்ட்ரலில் இருக்காங்க. அங்கிருந்து அடிக்கடி வார வாரம் வீட்டுக்கு வந்துட்டு போவது வழக்கங்க சிவராஜனுடைய வீட்டுக்கு. வரும்போதெல்லாம் சிவராஜ் மற்றும் ஜோதி கிட்ட என்ன விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. விசேஷம் அப்படின்னா 2 வருட காலகட்டம் ஆயிடுச்சுல, பேர குழந்தைகள் இல்லையா அப்படின்னு தான் இன்டைரக்டாக இப்படி கேட்குறாங்க. இது ஒரு வழியாக சிவராஜ் மற்றும் ஜோதிக்கு மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பாகவே இருந்திருக்குங்க. இந்த சமயத்தில் தான் சிவராஜ் மற்றும் ஜோதியினுடைய வாழ்க்கையில் பெரிய பூகம்பமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே சிவராஜ் மற்றும் ஜோதிக்கு ஆளாளுக்கு சண்டை போட ஆரம்பித்தாங்க. உனக்கு தான் பிரச்சனை இருக்குது, எனக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சிவராஜ் என்ன பண்ணுறாருனா, ஒரு நாள் போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவதற்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சிவராஜ் மற்றும் ஜோதி. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது சிவராஜுக்கு தான் ஒரு சின்ன குறைபாடு இருக்குங்க. என்ன குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவராஜுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயிரணுக்களுடைய குறைபாடு, அது கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருக்குங்க. இது சாதாரண விஷயம் தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்பேம் குறைபாடு இருக்குது. சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துரும் அப்படின்னா சில மாதங்கள்லேயே அது நார்மல் ஆயிருங்க. அதையும் கூட புரிஞ்சுக்காமல் ஜோதி அப்படிங்கிறவங்க இந்த சிவராஜை ரொம்ப தரைக்குறைவாக கணவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப நொந்து போன சிவராஜ் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நண்பனான கௌதம் கிட்ட தான் வந்து சொல்லி அழுவது வழக்கங்க. நல்ல சந்தோஷமாக போயிட்டு இருந்த சிவராஜ் மற்றும் ஜோதியினுடைய வாழ்க்கையில இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க. 6th floor தான் இந்த சிவராஜ் மற்றும் ஜோதி இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப அந்த ஃப்ளோர் இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்ககிட்ட டெய்லியும் அப்பார்ட்மெண்ட்டில் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவது காலையில் வழக்கங்க. அந்த சமயத்தில் ஜோதி தன்னுடைய வழக்கங்களை மாற்றிக்கவே இல்லைங்க. இது ஒரு சாதாரண குறைபாடு, தன்னுடைய கணவரை வந்து சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லியும் கூட தன் மேலே குறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கணவரை. நொந்து போன சிவராஜ் மனசு சரிப்படுத்திக் கொள்வதற்காக அடிக்கடி கௌதம் கிட்ட தான் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி அழுவாருங்க. சரியாயிரும் அப்பல கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நாட்கள் உருண்டோடி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மிட்நைட் டைமில் இவர் 7th floor இருக்காரு, 6th floor தானே சிவராஜ் மற்றும் ஜோதி இருக்காங்க. அடிதடி ஆயிடுச்சாட்டுங்க, ரொம்ப அசிங்கமாக வந்து ஜோதி வந்து சிவராஜை பேசிட்டாங்க. கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாட்டுங்க. கே அப்படின்னா ஆம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்களாட்டுருங்க சண்டையில். அப்படி சொன்ன உடனே நொந்து போன சிவராஜுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயங்கர விவாதம் ஏற்பட்டு சண்டை நடைபெற்றுச்சுங்க. 6th floor சண்டை நடக்கிறது 7th floor வரைக்கும் கேட்டிருக்குங்க. இந்த கௌதம் தான் போய் சமாதானப்படுத்தி ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் படுக்க வச்சுட்டு காலையில் பேசிக்கலாம் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போய் தூங்க போயிருக்காங்க இந்த கௌதம் மற்றும் அவங்களுடைய மனைவி. சிவராஜ் மற்றும் கௌதமுக்கு டியூட்டி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் 6 மணிக்கு போனாங்க அப்படின்னா ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அந்த காரணத்தினால அதிகாலை 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் இந்த கௌதம் எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. 4:30 மணிக்கெல்லாம் போனால் தான் வந்து நேராக ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் 3 மணிக்கு வர முடியும். அது மாதிரி 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாருங்க. லிஃப்ட் வழியாக தாங்க கீழே இறங்கி போகிறாரு. அப்போது சிவராஜை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுருமாப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அந்த காரணத்தினால அதை பெரிதுபடுத்தாமல் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த கௌதம் மட்டும் கிளம்பி வேலைக்கு போயிட்டாருங்க. அன்றைய நாள் வேலைக்கு கௌதம் மட்டும் போயிட்டு திரும்ப 3 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுசிங் போர்டினுடைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பைக்கை நிறுத்திட்டு கௌதம் பார்க்குறாருங்க. அப்போது சிவராஜ் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் ஒன்று இருக்குங்க, பப்பி, ஒரு 8 மாதம் பப்பிங்க. அந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் தன்னைத்தானே வந்து அங்கேயும் பார்த்துட்டு குறைச்சிட்டு இருக்குங்க. எங்கே இவன் போனான், இன்னைக்கு வேலைக்கு வேறு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பியை பிடிச்சிட்டு நேராக வந்து அந்த 6th floor இருக்கக்கூடிய சிவராஜனுடைய வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு வந்து பூட்டியிருக்குங்க. முந்தைய நாள் இரவு தான் பயங்கரமாக சண்டை நினச்சி இல்லையா, அதனால் கோச்சிட்டு வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஜோதியினுடைய வீட்டுக்கான கணவன் மனைவி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேராக அந்த பப்பியை தூக்கிட்டு கௌதம் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு 7th floor இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்குள்ளே பப்பியோடு என்ட்ரி ஆகும்போது கௌதமனுடைய மனைவி கேள்வி கேட்குறாங்க, என்னாச்சு சிவராஜ் அண்ணனை காணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வீட்டே இல்லை, வீடு பூட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால பப்பி எடுத்து வீட்டுக்குள்ளே விட்டு கௌதமும் ஒரு பப்பி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் அட்டன் டைமில் சேம் டைமில் தான் பப்பி வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு பப்பி வச்சிருக்காரு, அவர் ஒரு பப்பி வச்சிருக்காங்க. ரெண்டு பப்பியையும் வந்து விளையாட வச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்போதுமே மாலை 6 மணி ஆச்சு அப்படின்னா இந்த கௌதம் அப்படிங்கிறவர் அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு வெஜிடபிள் வாங்குறதுக்காக கீழே போவது வழக்கங்க. அதே மாதிரி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு லிஃப்ட் வழியாக கீழே போறாருங்க. கீழே போய் பார்க்கும்போது அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து கிசு கிசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க கௌதமா பார்த்து. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமனுடைய மனைவி போய் அந்த லேடி செட்டு கேட்கும்போது, உன்னுடைய கணவருடைய நண்பன் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கௌதமுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவராஜ் அப்படிங்கிறவரு எங்கேயோ தூக்கு போட்டு இறந்து போயிட்டாராட்டுருக்குங்க. அதை கேட்ட உடனே கௌதம் வந்து போய் கௌதம் மற்றும் அவனுடைய மனைவி நேராக
சிவராஜனுடைய பாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி சடங்காக போறாங்க. சிவராஜனுடைய பாடியை எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜோதியனுடைய வீடு இருக்கு இல்லையா சென்ட்ரல்ல, சென்ட்ரல்ல தான் எடுத்து போய் வச்சிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு போய் பாடி அங்கே தான் கொண்டு போகிறாங்க. அந்த இறுதி சடங்குக்கு கௌதம் மற்றும் அவங்களுடைய மனைவி போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடறாங்க. இந்த சிவராஜ் அப்படிங்கிறவருக்கும் அம்மா அப்பா கிடையாதுங்க, ஒரே அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் பட்டும் படாமல் தாங்க இருந்திருக்காங்க. எப்படி இறந்தாலும் கூட கேள்வி கேட்காம அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது நொந்து போன கௌதம் திரும்ப வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாட்கள் ஆஃபீஸே போகலீங்க, தன்னுடைய நண்பனை நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. சிவராஜ் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பின்னாடி தான் நார்மலாகவே கௌதம் இயல்பான கண்டிஷனுக்கு வந்தாருங்க. ஒரு வார காலகட்டம் கழிச்சு தான் சிவராஜினுடைய ஆன்மாவினுடைய ஆட்டம் தொடங்குச்சு கௌதமனுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக இறந்தவங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது பிரியமாக யாரோடு இருந்தாங்களோ அவங்ககிட்ட தான் சொல்ல ட்ரை பண்ணுங்க. அந்த காரணத்தால தான் கௌதமை வந்து தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டிருக்குங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். கரெக்டாக சிவராஜ் இறந்து ஒரு வார காலகட்டம் கழிச்சு சிவராஜினுடைய பப்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வீட்டில் வச்சிருக்காங்க. ஏன்னா ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா கணவர் இறந்த காரணத்தினால அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டில் சென்ட்ரல்லேயே இருந்துட்டாங்க. பப்பியை வந்து சரி நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. சாகர வரைக்குமே அந்த பப்பியை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுவாராமங்க சிவராஜ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெட்லவர் அப்படின்னே சொல்லலாங்க. சிவராஜ் இறந்த காரணத்தினால கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் வந்து சாப்பிட கூட இல்லையாமங்க. அந்த பப்பி அவ்வளவு பாசமாக அவர் இறந்து போனவங்க கூட தெரியாமல் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவராஜ் இறந்து 2-3 நாட்கள் வேலைக்கே போகாமல் இருந்தார் இல்லையா. கௌதம் தூங்கும் போது அந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா தானாக கீழே, இவர் 7th floor இருக்கா இல்லையா, படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி 6th floor இருக்கக்கூடிய சிவராஜ் வீட்டை போய் பார்த்து பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குமாங்க. அதற்கு பின்பு பப்பியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்கிட்டு வருவது வழக்கங்க. அந்த பப்பியை பார்த்து கௌதமுக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருச்சுங்க. இறந்து போன செல்லப்பிராணிக்கு இவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் தான் சிவராஜ் இறந்து ஒரு வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் இரவு 10 மணி தோராயமாக இருக்குங்க. ரெண்டு பப்பிக்கும் அப்படியே பால்லாம் கொடுத்து படுக்க வச்சுட்டு கௌதம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது திடீர்னு சிவராஜினுடைய பப்பி இருக்கு இல்லையா, அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பால்லாம் கொடுத்துட்டு வந்து படுக்கிறாங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்து அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் குறைச்சிக்கிட்டு பப்பியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும்போது விளையாண்டா எப்படி அங்கிட்டு ஓடும் அந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்த நோக்கி கொஞ்சிக்கிட்டு விளையாட ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த உடனே கௌதம் மற்றும் அவங்களுடைய மனைவிக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கலிங்க. அந்த வீட்டினுடைய நிலைவாசலை பார்த்துட்டு அங்கே செல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியை குறைச்சிக்கிட்டே வந்து சுற்றி சுற்றி வாலாட்டிகிட்டே இருக்குங்க. அதற்கடுத்து மறுபடியும் அந்த பப்பியை கொண்டு வந்து இருந்த இடத்துலையே படுக்க வச்சுட்டு மறுபடியும் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்கிறாருங்க. மிட்நைட் டைம்ங்க, எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க, ஒரு மணிக்கு மேலே தான் இருக்கும். அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆவேசமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கே குறைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க வாடகைக்காக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி சைடு இருக்குங்க. அந்த வீடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹவுசிங் போர்டு அந்த பால்கனிலேருந்து கீழே குடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கீழே இருக்கக்கூடிய வீட்டினுடைய பால்கனி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பால்கனி சைடுலேருந்து கீழே பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த பால்கனி சைடு போய் அந்த குறைச்சிட்டுக்கூடிய பப்பி தூக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டக்குன்னு கௌதமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழ் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா 6th floor தானே, 6th floor தான் சிவராஜ் இருந்தார். அந்த சைடு இருந்து யாரோ அழுகிற சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. ஓ ஓன்னு பயங்கர அழுகி சத்தங்க அது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கௌதம் கொஞ்சம் நடுநடுங்கி போயிட்டாருங்க. அப்போது இவர் தன்னைத்தானே தனக்கு இமேஜினேஷனாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாருங்க. அந்த நேரத்தில் அந்த பப்பியை மறுபடியும் தூக்கிட்டு அதை பெருதுபடுத்தாமல் அந்த அழுகுரல் கேட்குறத கூட பெருதுபடுத்தாமல் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பெட்டில் படுத்திருந்த அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு உட்காந்து கௌதம் வரக்கூடிய அந்த இடத்தையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது தாங்க புரிஞ்சிருக்கு நம்மளுக்கு மட்டும் அந்த அழுகுரல் கேட்கல மனைவிக்கும் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பப்பியை தூக்கிட்டு ஓடி வந்து பயந்துருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை வந்து கட்டி பிடிச்சிட்டாருங்க. அவங்களுடைய மனைவி வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க, நல்ல தைரியமான ஆள் தான். ஆனால் அவங்களே பயந்து போகிற வகையில் அந்த அழுகுரல் நல்லாவே கேட்குதுங்க. அந்த சமயத்தில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த அழுகுரல் அதிகமாக தான் கேட்குது. அந்த பால்கனி சைடு, இவங்களுடைய வீடு பால்கனி சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு கொஞ்சம் கொஞ்சம் அழுகுரல் அதிகமான உடனே பயந்து போனவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சு நான் இங்கே இருக்க மாட்டேன் என்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கௌதமனுடைய அம்மாவினுடைய வீடும் அந்த பிளாக்ல தான் இருக்கு, அதாவது அந்த ஹவுசிங் போர்டில் தான் இருக்காங்க. நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிளம்பிட்டாங்க. அப்போது பப்பியை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவராஜினுடைய பெட்டை தூக்கி கையில் வச்சுட்டு இவரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த பெட்டு மட்டும் சிவராஜினுடைய பப்பி மட்டும் குதிச்சிருச்சுங்க. குதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஓடுதுங்க, இவர் கையிலேயே சிக்க மாட்டேங்குது. அந்த சமயத்தில் கௌதம் வளர்க்கக்கூடிய பப்பியை மட்டும் தூக்கிட்டு அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு நேராக அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு விடிய விடிய கௌதம் தூங்கவே இல்லைங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கம்ஃபர்டபுளாக இருக்காது, சின்ன வீடாக தான் இருக்கும், ஹவுசிங் போர்டுலாம் முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. போகும்போதே மனைவி கிட்ட கௌதம் சொல்லிட்டாருங்க, இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சரி முதல் முறை நடக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணலிங்க. அடுத்த நாள் காலையில் கணவன் மற்றும் மனைவி மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கே போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வரும்போது தான் புரியுதுங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய இரவு கௌதம் மற்றும் அவங்களுடைய மனைவிக்கு மட்டும் அந்த அழுகுரல் கேட்டுச்சு நினச்சிட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பெரும்பாலும் அந்த வீட்டுக்காரங்க 6th floor மற்றும் 7th floor இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த அழுகுரல் கேட்டிருக்குங்க. அதை எல்லாருமே கிசு கிசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கௌதம் மட்டும்
ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டாங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு அழுகுறல் கேட்டுச்சா, எதற்காக போய் மாமியார் வீட்டில் படுத்திங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கேட்கலையே, நீங்கள் தேவையில்லாமல் அவன் செத்து போனவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கௌதமனுடைய வீட்டிலிருந்து அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போகும்போது அந்த சிவராஜனுடைய பெட்டு மட்டும் வரமாட்டேன்னு சொன்னோம் இல்லையா, அது விடிய விடிய கிட்டத்தட்ட 3 மணி 3.5 மணி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த பால்கனி சைடு பார்த்துக்கிட்டே. அந்த பால்கனி சைட்லேருந்து தான் அந்த சிவராஜனுடைய அழுகுறலும் கேட்டிருக்குங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள நினச்சிட்டு கௌதமுக்கு புரிஞ்சிச்சுங்க, தன்னுடைய நண்பனுடைய ஆவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வுக்கு பின்பு அன்றைய இரவே இன்னொரு பயங்கரம் கௌதமனுடைய வீட்டில் நடச்சுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போதும் போல கௌதமனுடைய டியூட்டி காலையில் 6 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 3 மணிக்கு வருவார் இல்லையா, அதே மாதிரி மிட்நைட் 3:30 அதிகாலை 3:30 எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆவார்னு சொல்லியா, அதே மாதிரி அடுத்த நாள் இரவு 3:30 எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு நேராக போய் லிஃப்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறாருங்க. லிஃப்ட்ல ஏறி பைக் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் அமுத்துறாருங்க. லிஃப்ட் அமுத்தும் போது கரெக்டாக இருக்கிறது 7th floor, கீழே 6th floor வரும்ல, 6th floor வந்த உடனே ஆளே இல்லையா அவங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாப் ஆகி ஓப்பன் ஆகுதாட்டிருக்குங்க லிஃப்ட்டு 6th floor. ஏன்னா 6th floor தான் உயிரோடு இருக்கும்போது சிவராஜ் இருந்திருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஓப்பன் ஆகி ஒரு 2-3 செகண்டில் மறுபடியும் லாக் ஆகிச்சாட்டிருக்குங்க. அப்போதே கௌதமுக்கு புரிஞ்சிருச்சுங்க, ஆளே இல்லை, சென்சார் மூலியமாக லிஃப்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சாமியெல்லாம் நினச்சிட்டு மறுபடியும் கீழே போயிட்டே இருக்குங்க. லிஃப்ட்டு கரெக்டாக 3rd floor டக்குன்னு லிஃப்ட்டு வந்து ஹேங் ஆகி நின்றுச்சுங்க. அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டியும் டக்குன்னு கட் ஆயிடுச்சுங்க, டோட்டல் பிளாக்கே. பயந்து போன கௌதம் வெறுத்து விறுவிறுத்து போயிட்டாருங்க. அடுத்த நொடியே அந்த கும்மிரிட்டு இருக்கக்கூடிய லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு குரல் கேட்குதுங்க. அந்த குரல் என்ன அப்படின் சொல்லி பார்த்தா, கௌதா டீ சாப்பிடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவராஜனுடைய குரலுங்க. உயிரோடு இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, சிவராஜும் கௌதமும் டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேலைக்கு ஒன்றா போகும்போது போய் டீ சாப்பிட்டுட்டு தான் போகுது வழக்கங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது, 4 மணிக்கு தான் திறந்துருவாங்க. எப்போதுமே லிஃப்ட்டில் போகும்போது அப்படி கேட்டு போகுது வழக்கங்க. அதே குரல் இப்போது சிவராஜ் இறந்த பிறகும் தத்ரூபமாக கேட்ட காரணத்தினால ஐயோன்னு கத்திட்டாருங்க லிஃப்ட்டுக்குள்ளே. அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிடம் கூட இருக்காதுங்க, அதனால் லிஃப்ட் மேன் இருப்பார், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரை போட்டு லிஃப்ட் ஆன் ஆயிடுச்சு. அப்படி எலக்ட்ரிசிட்டி மறுபடியும் வந்த உடனே லிஃப்ட்டில் ஒரு கண்ணாடி இருக்குமாங்க, அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அந்த சிவராஜ் வந்து டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கிடைச்சு இல்லையா, கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்டில் அந்த சிவராஜனுடைய உருவ தோற்றத்தை தத்ரூபமாக கௌதம் பார்த்துருக்காருங்க. அடுத்த செகண்டே அந்த உருவ தோற்றத்தை பார்த்து லிஃப்ட்டுக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க கத்திக்கிட்டு. அதற்கு பின்பு எலக்ட்ரிசிட்டி வந்த காரணத்தினால லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் இவர் கத்தின சத்தம் ஓரளவுக்கு லிஃப்ட் மேனுக்கு கேட்டுச்சாட்ருங்க. லிஃப்ட் திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாருங்க. தண்ணியை தெளிச்சு அங்கே இருக்கக்கூடிய பிளாக்ல இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இருக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்களா, அவங்க கண்ணை முடிச்சு ஒன்றும் இல்லை பயத்தில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு இது சிவராஜனுடைய ஆன்மாவனுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போன பின்பு லிஃப்ட்டு மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌதம் வந்து லிஃப்ட் மேனோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருங்க. அவர்கிட்ட மட்டும் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. நான் வந்துட்டு இருக்கும்போது 6th floor ஆளே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக திறந்து மூடி மறுபடியும் கீழே வரும்போது 3rd floor கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த சமயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் கூப்பிட்ட மாதிரியும் தத்ரூபமாக 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து சிவராஜனுடைய உருவ தோற்றத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே லிஃப்ட் மேனுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அவர் ஓரளவுக்கு வயசானவர் தாங்க, நீ சின்ன பையனாக வேறு இருக்கப்பா, கொஞ்சம் பார்த்து உஷாராயிரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கௌதமுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அன்னைக்கு நாள் அப்படி மயக்கம் போட்டு விழுந்த காரணத்தினால அவங்களுடைய மனைவியும் கீழே சீக்கிரம் வந்துட்டாங்க, இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால கௌதம் வந்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து ஃபுல் டே வீட்டில் தாங்க இருந்திருக்காரு. அப்போதும் அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ் வளர்க்கக்கூடிய பெட்டை வந்து நம்ம எங்கேயாவது வெளியே ஹாஸ்டலுக்கான கொடுத்துடலாம், அடாப்ஷனுக்கான எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க. கௌதம்னால அதை விட்டு கொடுக்கவே முடியலைங்க, தன்னுடைய நண்பன் தான் இறந்து போயிட்டான், அவனுடைய ஞாபகமாக அவனுடைய பெட்டையாவது நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. வீட்டில் அவரனால சண்டையே வந்துட்டுருக்கு. இரவு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது அவங்களுடைய மனைவி கௌதமுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் நான் இங்கே தூங்க மாட்டேன், நேற்று நைட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, நான் போய் அம்மா வீட்லேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. முந்தைய நாள் இரவே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போய் கம்ஃபர்டபுளாக இல்லாத காரணத்தினால தூங்கல இல்லையா, நீ போனா போடி அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்டோடு சேர்த்து கௌதம் தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. முந்தைய நாள் தூக்கம் இல்லாத காரணத்தினால அன்றைய இரவு கௌதம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. மிட் நைட் எந்த டைம் அப்படி சொல்லிட்டு தெரியலீங்க. சிவராஜ் வளர்க்கக்கூடிய பெட்டு இருக்கு இல்லையா, அந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இப்படி 8 மாதம் பப்பி தாங்க, கிச்சு கிச்சு நாய்க்குட்டியில் இப்படி கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அவரை சுற்றி. அரை தூக்கத்தில் எழுந்திரிச்ச கௌதமுக்கு ஒரு சின்ன ஷாக்குங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கௌதமனுடைய தலைமேட்டுக்கு பக்கத்தில் யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி நல்லா மூச்சு விட்டு விட்டு விடுற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுதுங்க. அடுத்த செகண்டே பயந்து போன கௌதமுக்கு ஒருவேளை தன்னுடைய நண்பனுடைய ஆன்மா தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே அப்படி தலையை தூக்கி அப்படியே பார்க்குறாருங்க. அப்படி பார்த்து அடுத்த செகண்டே கௌதம் நினச்சது சரிதாங்க, தலைமீட்டுக்கு பக்கத்தில் சிவராஜ் தத்ரூபமாக உட்காந்து அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமனுடைய தலைமீட்டு மேலே உட்காந்துருக்காருங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்த அடுத்த நொடியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமூச்சு விட்ட மாதிரி உட்காந்து இந்த சிவராஜனுடைய ஆன்மா கௌதமனுடைய உடம்புக்குள்ளே பாயிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க. அந்த செகண்ட்லேயே சிவராஜனுடைய பெற்றிருக்கு இல்லையா, என்னதான் இருந்தாலும் செல்ல பிராணிகள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் விட்டு கொடுக்காது இல்லையா, ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுடைய உடம்புல போகிறத விடாதில்லை. அந்த சிவராஜனுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுடைய உடம்புல
பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நினச்ச அடுத்த செகண்டு சிவராஜனுடைய பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதமடி நெஞ்சு மேலே டக்குன்னு குதிச்சிருச்சுங்க. குதிச்சுக்கிட்டு ஆக்ரோஷமாக விரு விரு விருன்னு கத்துதுங்க. கத்துன அடுத்த செகண்டே சிவராஜனுடைய ஆன்மா வந்து அப்படியே புகை மாதிரி ஒரு ஜன்னல் சைட்லேருந்து அப்படியே விலகி போகுதுங்க. இதை தத்ரூபமாக பார்த்த கௌதமுக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. அதற்கடுத்து இரண்டு பப்பிகளையும் தூக்கிட்டு அந்நேரத்துக்கு வேக வேகமாக அவருடைய மாமியார் வீடு இருக்கு இல்லையா அந்த பிளாக்லேயே ஒய்ஃப் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டாருங்க. போய் கதவை தட்டும்போது அவங்களுடைய ஒய்ஃப் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பயந்த தோட்டங்களில் பார்த்து புரிஞ்சிருச்சுங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீ இல்லாதனால எனக்கு தூக்கம் வரல, அதனால் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதை பெரிதுபடுத்தாமல் என்ன கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தூங்க சொல்கிறாங்க. அன்றைய இரவு முழுவதும் கௌதம் தூங்கவே இல்லைங்க. காலையில் 3 மணி 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக குளிச்சுட்டு மாமியார் வீட்டிலேயே குளிச்சுட்டு டியூட்டிக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்கிறாருங்க, நடந்த விஷயங்கள் அனைத்தையும். அப்படி சொல்லும்போது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய யாருமே நம்பலைங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் மட்டும் கௌதம் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாருங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 மணிக்கு டியூட்டி முடிச்சிடும்ல, ஒரு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ண, எனக்கு டியூட்டி முடிச்சிடும், நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்தால் உனக்கு சரியாயிருக்கும் சொல்கிறாங்க. சரி வாட்ச்மேன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து 3 மணிக்கு டியூட்டி முடிச்சாலும் 5 மணி வரைக்கும் அந்த வாட்ச்மேனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காருங்க. 5 மணிக்கு வாட்ச்மேன் முடிச்ச பின்பு ரெண்டு பேரும் கிளம்பி நேராக நாவலூர் இருக்கு இல்லையா, நாவலூரில் ஒரு விஷ்ணு டெம்பிள் இருக்காங்க. அந்த விஷ்ணு டெம்பிள் பக்கத்தில் ஒரு சித்தர் இருப்பது வழக்கங்க. அந்த சித்தர்கிட்ட இந்த வாட்ச்மேன் வந்து கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே போன உடனே இந்த சித்தர் வந்து கௌதமை பார்த்து எதுவுமே கேட்கலையாமங்க. டக்குனு பக்கத்தில் வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வா அப்படின்னு மட்டும் சொல்கிறாருங்க. அந்த சமயத்தில் அந்த சித்தர்கிட்ட எதற்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வாட்ச்மேன் வந்து தடுத்துறாரு, நீ எதற்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும், நீ பேசாமல் அவர் சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால கயிறை வந்து அந்த மாந்திரியை கயிறு கட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வாட்ச்மேனுடைய வீடும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் போர்ட்லேயே தாங்க இந்த வாட்ச்மேனுடைய வீடும் இருக்குது. ஆனால் பிளாக் மட்டும் வெவ்வேறு பிளாக்குங்க. கௌதம் இருக்கக்கூடிய பிளாக் வேறு, அந்த வாட்ச்மேன் இருக்கக்கூடிய பிளாக் வேறு. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 2022 காலகட்டத்தில் இந்த பீச் ஓரமாக இருக்கிறவங்க சென்ட்ரல் அப்புறம் பெரம்பாக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அலர்ட் பண்ணி கொடுத்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிலேயே நிறைய பார்க்குறோம் இல்லையா, அப்பார்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வாடகைக்காக விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க, அல்லது தெருவிலும் கூட இருக்காங்க. இது கவர்மெண்ட் நாம்ஸ் படி தப்புங்க. ஆனால் நிறைய கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்காக விட்டு சம்பாரிச்சிட்ருக்காங்க. அன்றைக்கி சாயந்தரம் அந்த சித்தர்கிட்ட போய் கயிறுலாம் கட்டிட்டு ஒரு 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க வாட்ச்மேனோட சேர்த்து. கௌதமனுடைய மனைவி துணி காய வச்சு ட்ரையர் போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சரி நம்ம அவருடைய ரூம்குள்ளே போடாமல் சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாருங்க. உள்ளே என்ட்ரி ஆனால் அடுத்த செகண்டேங்க அந்த சித்தர் கட்டின கயிறுலாம் வேலை செய்யவே இல்லையாட்டுருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய ரூம் இருக்கு இல்லையா, ரூமு கீழே பெட்டுக்கு சைடு பகுதியில் சம்மணம் போட்டு இந்த சிவராஜ் அப்படிங்கிறது உட்காந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கௌதம் என்ட்ரி ஆகிறத பார்த்து அப்படியே தலையை மட்டும் அப்படியே அசைச்சு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு இப்படி உள்ள நடந்த மாதிரி தத்ரூபமாக பார்க்குறாருங்க இந்த கௌதம் அப்படிங்கிறது. இந்த காட்சியை பார்த்த அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு மறுபடியும் அன்கான்சியஸ் ஆகி கத்திக்கிட்டே கீழே விழுந்துட்டாருங்க இந்த கௌதம் அப்படிங்கிறவர். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுடைய மாமனார் மாமியாரும் இன்னொரு பிளாக்ல தான் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் ஓடி வந்துட்டாங்க. வந்து மாமியார் மாமனார் அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் ஓடு சேர்த்து எல்லாரும் கண்டபடி கௌதம் திட்டுறாங்க, இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும், இந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுக்கெல்லாம் போயிடும், அந்த சிவராஜனுடைய ஆன்மா உங்களை விடாதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைய இரவு நடந்தது தான் கௌதமுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் சாயந்தர நேரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவங்களுடைய மாமனார் மாமியார் அப்புறம் ஒய்ஃபு எல்லாருமே அந்த கௌதமுடைய வீட்டில் தாங்க இருக்காங்க. நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. இந்த கௌதம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய கான்சியஸ்லேயே இவர் இல்லைங்க. அந்த சிவராஜனுடைய பெட்டு இருக்கு இல்லையா, அந்த பெட்டை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6th ஃப்ளோரில் தானே சிவராஜனுடைய வீடு இருக்குது, உயிரோடு இருக்கும்போது அங்கே தான் இருந்தாங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் வாடகைக்கு யாரும் வரலைங்க, பூட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க. இவருடைய வீட்டு சாவி எடுத்துகிட்டு அதாவது 7th ஃப்ளோர் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டு சாவி எடுத்துகிட்டு நேராக 6th ஃப்ளோருக்கு மிட் நைட் டைமில் போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்படி திறச்சு அப்படின்னு தெரியலிங்க. சிவராஜனுடைய வீட்டை திறந்து கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜனுடைய பெட்டோடு சேர்த்து சிரித்திரிச்சு உள்ளே அந்த டைமில் வந்து விளையாண்டுட்டு இருக்காருங்க. இதை பக்கத்து வீட்டிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, 6th ஃப்ளோர் கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க முடிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னத்துக்கு வீடு திறந்திருக்கு, சிவராஜ் மாதிரி யாரும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. சிவராஜ் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி கௌதமுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதும் இல்லாத அளவுக்கு சிவராஜனுடைய பப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆர்வமாக கௌதம் கிட்ட விளையாண்டுட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே 6th ஃப்ளோர் இருக்கக்கூடிய எல்லாருமே ஓடி போய் கௌதமுடைய வீடு 7th ஃப்ளோரில் தான் இருக்குது, ஓடி போய் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுடைய வீடு திறந்தாங்க இருக்குது கௌதமுடைய வீடு. ஏன்னா இவர் தான் உள்தாப்பால் திறந்து விட்டு வெளியே வந்துட்டாரு. அப்போது என்னாச்சு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுடைய வீட்டுக்காரர் வந்து சிவராஜனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி உடனே வேகமாக உள்ளே போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து 6th ஃப்ளோர் கூடிய சிவராஜனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் போனது மட்டும்தாங்க. அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா வீடு திறந்தான்னு இருந்துச்சு சிவராஜனுடைய வீடு 6th ஃப்ளோர் இருக்கும்போது. அப்போ தானே எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. இவங்க பக்கத்தில் என்ட்ரி ஆன உடனே டக்குன்னு மெயின் டோர் கதவை கௌதம் சாத்தினாரா அல்லது ஆட்டோமேட்டிக்காக சாத்துச்சு அப்படின்னே தெரியலிங்க.
அவ்வளோ பேர் சேர்த்து கற்றுக்கத்துன்னு கத்துறாங்க, கதவை திறக்கவே இல்லை. அதற்கு பின்பு கௌதமனுடைய குடும்பத்தாருக்கும் சரிங்க, அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும் சரி, என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. அந்த டைமில் தான் அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார் சொன்னா இல்லையா, அவருடைய பிளாக் கொஞ்சம் தள்ளியும் சொன்னல, இவங்க சத்தம் போடுறது அந்நேரத்துக்கு அப்படி லைட்டெல்லாம் மறியும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வாட்ச்மேனுக்கு எப்படி நியூஸ் தெரிஞ்சு அவர் வேகமாக இங்கே வர்றாருங்க. வாட்ச்மேன் வந்து செய்கிறது எல்லாமே கௌதம் தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அமைதிப்படுத்துறாருங்க. அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன வாலிபுரனுடைய ஆன்மா ப்ரொசஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் எதுவும் விபரீதமாக பண்ண வேண்டாம், கதவை தட்ட வேண்டாம், அவன் திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு நபரை உதவி கூப்பிட்டுட்டு பைக் எடுத்துட்டு நேராக நாவலூருக்கே போகிறாங்க. நாவலூர் போயிட்டு அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் மாதிரி வச்சு தான் உட்காந்துருப்பாருங்க. அந்த சித்தரை கூப்பிட்டுட்டு நேராக அந்நேரத்துக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த சித்தர் வந்த உடனே நேராக அந்த பூட்டிருக்கக்கூடிய கதவு இருக்கு இல்லையா, கதவு பக்கத்தில் கீழே உட்காந்துக்கிட்டு சின்னதாக ஒரு கோலம் மாதிரி வரைஞ்சாராங்க. வரைஞ்சிக்கிட்டு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விட்டுட்டு ஒரு இடத்துல போய் சம்மணம் போட்டு உட்காந்துட்டாருங்க. அடுத்த செகண்டே அந்த சித்தர் வந்து அந்த சிவராஜ் இருந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி மாந்திரிகத்துக்கெல்லாம் ஒரு கோலம் மாதிரி போடுவாங்களே அந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டு சில பூஜை புனஸ்கார பொருட்கள்லாம் அந்நாத்துக்கு ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்காரு. வச்சு ரிச்சுவல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு கௌதமனுடைய மனைவி கிட்ட இறந்து போன பையனுடைய பேர் என்ன அப்படி சொல்லி கேட்குறாருங்க. அப்போது அவருடைய பேர் சிவராஜ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சோழியை போட்டு ஒரு உருட்டு உருட்டுறாருங்க. உருட்டுனா அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டாருங்க. அதற்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னே தெரியலிங்க. சித்தரை கூட்டு வந்தார் இல்லையா வாட்ச்மேன், அந்த வயசானவர், வயசானவருடைய உடம்புல அந்த சிவராஜனுடைய ஆன்மா போயிடுச்சாட்ருக்குங்க. அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மணம் போட்டு அந்த சித்தரை முன்னாடி உட்காந்துட்டாருங்க. உதவி செஞ்ச போன அந்த வாட்ச்மேனுடைய உடம்புல வந்து அந்த ஆன்மா எதற்கு வந்துச்சு அப்படின்னே புரியலீங்க, தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு புரியும். அப்போது சிவராஜனுடைய முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து அவங்களுடைய மனைவி எழுப்பி கொண்டு வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சிவராஜும் சேர்த்து பார்த்துருக்காருங்க. அந்த சமயத்தில் வாட்ச்மேனுடைய உடம்புல சிவராஜனுடைய ஆன்மா இறங்கி ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறதுங்க. அந்த சமயத்தில் கௌதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனுடைய உடம்புலேருந்தே சிவராஜனுடைய ஆன்மா அழுதுறதை பார்த்துட்டு கௌதம்னால நிற்கவே முடியலைங்க. உயிரோடு இருக்கும்போது ரொம்ப உற்ற நண்பர்களாக தானே இருந்தாங்க, குடும்ப விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்களாங்க. ஒரு சின்ன ஒரு குறை இருக்கக்கூடிய விஷயத்த அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆம்பளையே இல்லை பொட்டை அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால தான் மனசோடஞ்சு போய் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஏண்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவராஜ் வந்து இறப்பதற்கு அந்த முந்தைய நாள் மிட் நைட் டைமில் ஜோதிக்கும் சிவராஜுக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு இல்லையா. அன்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி மற்றும் சிவராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய மாமியார் வீடான சென்ட்ரலில் தானே ஜோதியினுடைய அம்மா வீடு இருக்கு, அங்கே போயாவது பேசலாம்னு சொல்லிட்டு மனைவி கூப்பிட்டு நேரம் அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ஜோதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜோதியினுடைய பெற்றோர்கள் வந்து சிவராஜை மறுபடியும் நீ ஆம்பளையே இல்லை என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க சிங்கமாக பேசியிருக்காங்க. அப்போது நொந்து போன சிவராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய மாமனார் வீட்டையும் விட்டு அவங்களுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ ஒரு காலி இடம் இருக்க மாட்டிருக்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைட்டான புங்க மரமே என்னமோ ஒரு மரம், அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மிட் நைட் டைம் தானே, இவங்களும் வந்து மிட் நைட் டைம் தான் சண்டை போட்டுருக்காங்க, ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே கிளம்பி போயிட்டாங்க. எல்லாமே மிட் நைட் டைம் அப்படிங்கிற காரணத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம் நேரத்தில் தூக்கு போட்டு இந்த சிவராஜ் அப்படிங்கிறது அந்த மரத்திலேயே தொங்கியிருக்காருங்க. அதற்கு பின்னால் கௌதம் இருக்கக்கூடிய இந்த தரம்பாக்கம் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டுக்கு நியூஸ் வந்து இறுதி சடங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கடா, அங்கே போனால் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களும் சேர்த்து என்னை நீ ஆம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசுடைஞ்சு போயிட்டேன்டா, எனக்கு அந்த அளவுக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லி கூட என்னை அவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்க, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்துட்டு ஆறுதலாக அவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நான் சாகணும்னு நினச்சேன்டா, என்னால் சாகவே முடியல, அதனால தான் உன்னை சுற்றி சுற்றி வந்தேன், இறந்த பிறகும் கூட உன்னை விட்டு கொடுக்க முடியாமல் உங்கள்கிட்ட ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தேன், நான் செஞ்சது தப்பு தான், அவனுடைய வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கட்டும், நான் அவனுடைய லைஃப்பில் இனிமேல் வரவே மாட்டேன். அதே நேரத்தில் கௌதமனுடைய மனைவியை முன்னாடி கூப்பிட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீயாவது உன்னுடைய கணவரை புரிஞ்சுக்கமா, குழந்தை அப்படிங்கிறது 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழிச்சு கூட சில பேருக்கு பிறக்குது, ஆனால் என்னுடைய மனைவி என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ வந்து என்னுடைய நண்பனை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே அந்த வாட்ச்மேனுடைய உடம்புலேருந்து நீங்கி போயிடுச்சாமங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் நட்பாக இருந்தாலும் கூட ரொம்ப உற்ற நண்பனாக அண்ணன் தம்பி மாதிரி பழகணும் பிரதர், ஆனால் அவனுடைய இறப்பு அவனுடைய மனைவினாலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு கோபம் வருது பிரதர், ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சொல்லி பார்த்தா இப்போது இருக்கக்கூடிய உலகம் எல்லாமே நவீனமயமான உலகம்ங்க. இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் தான் நம்மளுடைய உணவாகவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. தூய்மையான உணவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே எங்கேயுமே கிடையாதுங்க. ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய ருட்டீன்ஸ் பிஹேவியர் எல்லாமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால தான் நிறைய இந்த குழந்தை இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய வந்துருச்சுங்க. அதே நேரத்தில் கௌதம் சொன்ன மாதிரி திருமணமாகி 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழிச்சு கூட குழந்தை பிறக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க. ஸோ அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இந்த பெரியவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க, கல்யாணமாகி 1 வருடம் 2 வருடம் கூட பொறுக்க முடியறது இல்லைங்க, விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாதாரணமாக தான் கேட்குறோம், ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய புண்ணா வடுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அவங்களுடைய லைஃப் அவங்க தாங்க வாழணும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்கிடையே புரிதல் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் வெளியிருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை இல்லையா விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கணவன் மனைவிக்கிலேயே நல்ல
புரிதல் இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, சமுதாயம் இப்படி பேசுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் அடுத்தவங்க குடும்பத்தில் எட்டி பார்க்காம நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும் நண்பர்களே. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கௌதம் சொன்ன மாதிரி 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழிச்சு கூட கண்டிப்பாக பிறக்குங்க, அதை பெரிதாக எடுத்துக்க வேண்டாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷி எபிசோடோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.